பண்ணுற அனைவருக்கும் வணக்கம். KTM RC200 ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இது என்ன பிரச்சனைனா நீங்களே பாருங்கள். சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது மேப் சென்சார், டிபி சென்சார், ஓட்டு சென்சார் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபியூல் பம்பை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபியூல் பம்பு தான் பெட்ரோல் ஒழுங்காக ப்ரெஷராக தள்ளலை. அப்புறம் ஃபியூல் பம்ப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்பேர் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மாட்டிகிட்ருக்கோம். ஸ்ரீ ஜோஷினா ஸ்பேர் தெங்கம்புத்தூர், எல்லோரும் கேடிஎம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரிஜினல் ஸ்பேர் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. ஆர்டர் போட்டு ஒரு 3 நாளில் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்து மாட்டி இனி செக் பண்ணி பார்க்கணும். ஓல்டு நியூ ரெண்டுமே ஒரே ஃபியூல் பம்பு தான். வேறு மாடல் மாற்றி தரலான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாட்ட போகிறோம். மாட்டும்போது நான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த பீடிங் கரெக்டாக மாட்டியிருக்கோமா அப்படின்னு இன்ஷூர் பண்ணணும். ஏன்னா அது தப்பாக மாட்டியாச்சுன்னா அதுலேருந்து பெட்ரோல் லீக் ஆகும். லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுக்கு நேராக கீழே தான் ஸ்பார்க் ப்ளக்கு. லைட்டாக லீக் ஆனால் கூட நமக்கு வண்டி ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. பம்ப்லேருந்து பெட்ரோல் கரெக்டாக வருதா, அதோடய ப்ரெஷர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம இன்ஜெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு மாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது. டேங்கு மாட்டுறதுக்கு முன்னால் அதில் எல்லாருக்கும் தெரியும் ECU அதில் தான் இருக்கும். மனுஷனுக்கு மூளை எப்படி அதே மாதிரி பைக்குக்கும் மூளை, நம்ம மூளையை விட அது ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யும். சொல்ல போனால் இந்த ECU கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். செக் பண்ணணும் எவ்வளோ அவுட் புட் வருதுன்னு. செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாகவே வந்துச்சு. கேப் இல்லாமல்
பெட்ரோல் ஃப்ளூயண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவல்லே வந்துட்டு இருந்து சரி அப்போ ஓகே தான் கரெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறப்பறம் இனி போட வேண்டியதான். செக் பண்ணியாச்சு. இனி ஃபைனலாக ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இன்ஜெக்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி டேங்கை மாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போதும் புதிய பம்பு வச்சு செக் பண்ணும்போதும் ரெண்டு நேரமுமே ஆர்பிஎம் லெவல் ரெண்டாவது இருக்கும்போது கரெக்டாக ஸ்டேபிளாக இருந்துச்சு. முதல்ல செக் பண்ணும்போது அது கொஞ்சம் ஏறி ஏறி இறங்கி இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது கடையில் நம்ம த்ராட்டியில் வெட்டி வெட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது வாட்டி பிரச்சனை இல்லை.